இந்த வீடியோவில் நம்ம எதைப்பதி பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது குறித்து புதிய தகவல் என்று விலகி உள்ளது அது என்ன என்பதைப்பட்டுதான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பதினா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இதற்கான விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கி உள்ளது தமிழக மாநில கல்வி வாரியத்தின் கீழ் ஆண்டுதோறும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் முடிந்த தேர்வை சுமார் ஏழு புள்ளி ஆறு லட்சம் பேர் எழுதினர் தற்போது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி கணித பொதுத் தேர்வு முடிந்துள்ளது இந்த நிலையில் இதைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்துதல் பணிகள் நேற்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கின தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி வரை திருத்துதல் பணிகள் நடைபெறவுள்ளது இது குறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் கூறும்போது பொது தேர்வு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிந்த நிலையில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மாணவர்களின் விடைத்தாள்கள் நூற்றி ஒரு மண்டல சேகரிப்பு மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டன அங்கே இருந்தது திருத்துதல் முகாம்களுக்கு விடைத்தாள்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்பட்டன தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் இவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணிக்காக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்று தேர்வு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பணிகளில் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளனர் இவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது இவர்களுக்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை விடைத்தாள் திருத்துவதற்கு பணிகள் நடைபெற உள்ளது பதினோராம் வகுப்புக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடத்தப்பட உள்ளன தொடர்ந்து பத்தாம் வகுப்புக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் விடைத்தாள்கள் திருத்தம் செய்யப்பட உள்ளது இந்த பணிகள் முடிவடைந்ததும் மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படும் அதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் வெளியாகும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா மே ஆறாம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவுகள் மே பத்தாம் தேதி வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக பதினோராம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவுகள் மே பதினான்காம் தேதி என்று வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதுதான் தேர்வு முடிவுகள் குறித்து தற்போது வெளியிடும் முக்கிய தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டமாக பண்ணுங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்